ஒரு கைப்பிடி அளவுக்கு அருகம் புல் வாங்கிக்கோங்க. அதுல வந்து இந்த மஞ்சள் மஞ்சளா இருக்கிற இலைகள் அப்புறம் வேற புல்லு அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியில போட்டு கழுவுறதுக்கு முன்னாடி இந்த வந்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் திக்கா இருக்கிறத ரிமூவ் பண்ணிடுங்க. தண்ணியில ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ இதை மிக்சியில போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சுக்கலாம். புல்லு அரைப்பட கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அரைச்சு எடுத்துக்கோங்க, இல்லாட்டி மிக்சி சூடாயிடும். இப்ப இந்த ஜூஸ வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட அருகம்புல் ஜூஸ் தயார். 2 கப் அளவுக்கு சார ஒரு இரும்பு எண்ணெய் சட்டியில எடுத்துக்கோங்க. இரும்பு எண்ணெய் சட்டியிலன்னா நார்மல் எண்ணெய் சட்டியில கூட நீங்க எடுத்துக்கலாம். நல்லா ஹை தீல வச்சு இதப்போ கொதிக்க விட போறோம். இது நல்லா கொஞ்சம் பொங்கி வரும், சோ இடையில கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இதோட அளவுல வந்து 1/3 குறையினாது, அதாவது 1/3 குறையிறப்ப இது கூட 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்படி தேங்காய் எண்ணெய் வேணாம்னா நீங்க நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெயோ இல்லை நல்லெண்ணெயோ சேர்த்து இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க. முதல்ல வந்து இந்த மாதிரி நல்ல சத்தம் கேட்கும், பபுள்ஸ் வந்து இந்த மாதிரி நிறைய இருக்கும். நம்ம குக் பண்ண அந்த பபுள்ஸ் எல்லாம் நல்லா குறைஞ்சி அந்த தண்ணி ஆவியாக அந்த சத்தம் நல்லா அடங்குறது நமக்கே தெரியும். கொஞ்ச நேரத்தில் நல்ல லைட் க்ரீனாக அந்த எண்ணெய் மேலே மிதக்க ஆரம்பிக்கும். நம்ம அது வரைக்கும் இதை வந்து ஹீட் பண்ண போகிறோம். இப்போ வந்து தீயை மிதமாக வச்சுக்கோங்க, இல்லாட்டி எண்ணெய் வந்து கரிஞ்சு போயிடும். கொஞ்ச நேரத்தில் நல்லா அந்த ஊரத்துலலாம் லைட் ப்ரௌனாக தெரிய ஆரம்பிக்கும், மேலே வந்து லைட் க்ரீனாக அந்த எண்ணெய் தெரிய ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் பபுள்ஸும் வந்து நல்லா குறைஞ்சி சத்தமும் அடங்கியிருக்கும். தைல பதம் சொல்லுவாங்க இதை. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க, நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஒரு கிளாஸ் பவுலில் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சுக்கோங்க, இல்லை ஒரு வெள்ளை துணி வச்சுக்கிட்டாலும் ஓகே. இதில் இப்போ இந்த எண்ணெயை விட்டு வடிகட்டிக்கலாம். இப்போ நம்மளோட அருகம்புல் எண்ணெய் தயார். நல்ல வாசனையா பார்க்கவே எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க கலர். வாரத்தில் 2 நாள் இந்த எண்ணெயை நல்லா முகம் கை கால் கழுத்து எல்லாம் நல்லா தடவி மசாஜ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு போய் குளிச்சுட்டு வந்துடுங்க. ஃபேஸ் நல்லா கிளியர் ஆகும், பரு தேமல் அப்புறம் பிளாக் ஸ்பாட்ஸ் எது இருந்தாலும் ஃபேட் ஆகி ஸ்கின் ஜம்மன் கலர் ஆகும்.